ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நாய்ஸ் ஷாட் X5 இயர்பட்ஸோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நாய்ஸ் ஷாட் X5 ஏர் ஹோஹோ AB1526P சிப் செட்டில் ரன் ஆகுது. இதில் வந்து IPX5 வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. இதோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தா வெர்ஷன் 5.0 சப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் இது 10 மீட்டர் ஒயர்லெஸ் ரேஞ்சும் வந்து சப்போர்ட் ஆகும். இந்த நாய்ஸ் ஷாட் X5 வந்து சார்ஜிங் கேஸ் வித் ரெண்டு பேர் ஆஃப் இயர்பட்டோட வருது. சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்கன்னா 2200 mAh பேட்டரியிலையும், அண்ட் இயர்பட் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட் வந்து 60 mAh பேட்டரியிலையும் வருது. ஸோ இதோட ஸ்பீக்கர் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 100 Hz 10 kHz வரையும் இருக்கும். அதே மாதிரி இந்த நாய்ஸ் ஷாட் X5 வந்து பிளாக் கலர் வேரியண்ட்டில் வருது. அது இல்லாமல் இதில் வந்து பவர் பேங்க் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த நாய்ஸ் ஷாட் X5 வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தா MRP பார்த்தா 5000 rupees கிட்ட வருது. இப்போ இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சார்ஜிங் கேஸ் இருக்குது. ஸோ இதாக கூட வந்து பேர் ஆஃப் இயர்பட்டும் கொடுத்துருக்காங்க. 2 pair ஆஃப் இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலர் வேரியண்ட். ஸோ இதுதான் வந்து சார்ஜிங் கேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஓரளவுக்கு விஷுவலாக பார்க்கும் போது நல்லதாக இருக்குது. பிளாக் கலர் மேட் ஃபினிஷில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 pair ஆஃப் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்னெட்டிக் லாக். ஸோ நீங்கள் கீழே போட்டாலும் அது வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இயர்பட்ஸில் பார்க்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட 2200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின் பக்கமாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலமா சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இது வந்து சார்ஜிங் பண்ணும்போது எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணும். ஆனால் இது கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. எப்படின்னா 2 seconds ஒரு வாட்டி சிங்கிள் லைட் எரிஞ்சதுன்னா 0 to 25, அதேமாதிரி 2 seconds ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி லைட்டு ஆரஞ்சு லைட் எரிஞ்சதுன்னா 25 to 50%, அதே மாதிரி 2 seconds ஒரு வாட்டி 3 times எரிஞ்சதுன்னா அந்த மாதிரி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து ஆக்சசிபிள், அதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த சார்ஜிங் கேஸ் மூலிமா வந்து நீங்கள் வந்து இதில் 2200 mAh பேட்டரி இருக்குது. நீங்கள் இதை வச்சு நீங்கள் மற்ற டிவைஸஸையும் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் உங்கள் மொபைல்ஸ் சார்ஜ் பண்ணலாம், இப்போ வேறு ஏதாவது ஸ்மார்ட் வாட்சஸ் அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் நீங்கள் அதையும் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி சார்ஜிங் கேஸ்ன்னு பார்க்கும்போது இதோட பேட்டரி ஆல்ரெடி சொன்ன 2200 mAh. நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணால் உள்ள 2 pair ஆஃப் இயர்பட்ஸ் இருக்குது. இயர்பட்ஸ் வந்து நீங்கள் இதிலே தான் வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். இயர்பட்ஸ் இன்கேஸ் தொலைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். அதேமாதிரி நீங்கள் 2 earbudsல் ஒரு இயர்பட்டை கூட யூஸ் பண்ணலாம், இல்லை 2 earbuds கூட ஒன்றா கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து டச் சென்சார் கண்ட்ரோல் இல்லை, மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. நீங்கள் இன்கேஸ் வந்து காதில் வச்சுட்டு நீங்கள் பட்டன்லாம் அழுத்துனீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இது வந்து நேராக போயிட்டு உங்கள் இயர் ட்ரம்மில் போயிட்டு நேராக முட்டும். ஸோ காது வந்து லைட்டாக வலிக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் பட்டன் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் காதில் வச்சுட்டு இந்த இயர்பட்டை பிடிச்சிட்டு தான் இந்த பட்டன் அழுத்தும். மற்றபடி வந்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு காது வலிக்கும். ஸோ இது வந்து டச் சென்சார் கண்ட்ரோல் கிடையாது, பட்டன் கண்ட்ரோல். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் சார்ஜிங் கேஸில் வச்சிட்டீங்க அப்படின்னும் போது ஒயிட் கலர் லைட் எரியும். ஸோ ஒயிட் கலர் லைட் எரியும் போது சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வெளியில் எடுத்திங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட்டு சேர்ந்தாப்பில் எரியும். அப்போ வந்து ரெண்டுமே ஒன்றா எடுக்கும்போது ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகும். பேர் ஆகிட்டு இது ஒயிடும். ரெண்டுத்தில் இல்லைனாலும் நீங்கள் ஏதாவது ஒரு இயர்பட் யூஸ் பண்ணுறதுனால லெஃப்ட் இல்லை ரைட்டு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இயர்பட்டில் பார்க்கும்போது இந்த இயர்பட் பார்த்தா இப்போ இப்படி தான் வந்து இந்த ஷேப்பில் தான் வந்து இதை போடணும். இதிலே பார்த்தீங்கன்னா இயர் ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல பிச்சர்னு சொல்லலாம். இந்த இயர் ஹூக் வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் காதில் இருக்கிற அந்த ஒரு லாக் மாதிரி போயிட்டு அதில் சீட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த இயர்பட்டை வந்து ரெண்டு காதில் ஃபிட் பண்ணிங்க அப்படின்னும் போது இந்த இயர் ஹூக் வந்து இதில் வந்து இப்படி லாக் ஆகிடும். நீங்கள் என்ன தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இது பண்ணாலோ இல்லை கீழே குனிஞ்சாலோ என்ன பண்ணாலும் வந்து இயர்பட்டு வந்து இது அந்த கம்ஃபர்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா இதை ரெகுலர் யூசேஜாக இதை யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு எதுவுமே தெரியல.
ஸோ கரெக்டாக கம்ஃபர்ட் லெவலில் இது வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஷேக் பண்ணும் போது வந்து இயர்பட் வந்து காதுலேருந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து காதில் போய் ஃபிட் ஆகிடும். அது இல்லாமல் இதோட இயர் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெண்டு பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்கேஸ் உங்கள் இயர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த இயர் டிப்ஸ் வந்து ஸ்மாலு இல்லைன்னா மீடியம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் பில்ட் பண்ணியிருக்கு. அதே இல்லாமல் ரெண்டுத்துலேயும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் சார்ஜிங் கனெக்டர் போர்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இயர்பட்டோட கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது, ஸோ நார்மலாக வந்து இயர்பட் வந்து இப்படி வந்து இருக்கும். நீங்கள் ஒரு இயர்பட் வேணும்னா ஒன்று மட்டும் எடுக்கலாம், இல்லை ரெண்டு இயர்பட்னா ரெண்டுமே எடுக்கலாம். பட் நீங்கள் வந்து ரெண்டு இயர்பட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ரெண்டுமே வந்து அட் அ டைம் டக்குன்னு எடுத்துடணும். ஏன்னா நீங்கள் ஒரு இயர்பட் எடுத்திங்கன்னா அது ஒன்று கனெக்ட் ஆகிடும், செகண்ட் இயர்பட் எடுத்திங்கன்னா அது தனியாக கனெக்ட் ஆகிடும். அப்படின்னா அவனா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று தான் ப்ளே ஆகிட்ருக்கும். நீங்கள் இதை கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ப்ளே ஆகும், இது ஸ்டாப் ஆகிடும். அதாவது எப்படின்னா இப்போ ரெண்டுமே தனித்தனியாக கனெக்ட் ஆகிடும், ஆனால் ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேராக இருக்காது. இப்போ நீங்கள் இதில் வந்து பட்டன் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா இந்த இயர்பட் ப்ளே ஆகும், அதே மாதிரி இதில் இயர்பட்டு ப்ளே பண்ணிங்கன்னா இந்த இயர்பட் ப்ளே ஆகும், இந்த இயர்பட் ப்ளே ஆகாது அந்த மாதிரி. ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு இயர்பட்டும் வந்து பேர் ஆகிருக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஏன்னா வந்து நீங்கள் ரெண்டு இயர்பட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட் ஃபஸ்ட்டு எடுத்திருப்பீங்க, அது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபோனோட கனெக்ட் ஆகிட்ருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர்பட்டு கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா அது வந்து தனியாக வந்து நீங்கள் திருப்பியும் மேனுவலாக போயிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது தனியாக கனெக்ட் ஆகிடும். ஸோ ரெண்டு இயர்பட்டும் ஆனால் வந்து ஒன்று ஒன்று சிங்காக இருக்காது. ஸோ ரெண்டு இயர்பட்டும் வந்து ஒன்றா பேர் ஆகணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெண்டு இயர்பட்டும் ஒன்றே ஒரே டைமில் எடுக்கணும். இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு இயர்பட்டை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இயர்பட்டை ஃபஸ்ட்டு சார்ஜிங் போர்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு இயர்பட்டும் ஒரே நேரத்தில் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெண்டு இயர்பட்டும் ஒன்றுக்கு ஒன்று பேர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக, அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃபோனோட வந்து அது வந்து பேர் ஆகிடும். ஸோ கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த இயர்பட்டு இந்த சார்ஜிங் கேஸ்லேருந்து எடுத்து காதில் வைக்கிறதுக்குள்ளே கனெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் வந்து ஒரு இப்போ நியூ ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வந்து டிலே ஆகும், ஃபோனை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நார்மலாக இது எடுத்து இதில் போடும்போதே உங்கள் ஃபோனில் காட்டிடும், நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டுமே பேர் ஆகிடும், உங்கள் ஃபோனில் காட்டினா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இன்கேஸ் ஆகலைன்னா நீங்கள் வந்து இயர்பட்டை போட்டுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பேரிங் மோடுக்கு போயிடும், அதுக்கப்புறமா உங்கள் ஃபோனில் காட்டும், அப்போ வந்து நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒன் டைம் மட்டும்தான், நெக்ஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சார்ஜிங் கேஸ்லேருந்து எடுத்து உங்கள் இயர்ஸில் மாற்றுறதுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிஃபால்ட்டாக, அதாவது ப்ரீவியஸ் ஃபோனில் எதோட கனெக்ட் ஆகிருக்கோ அந்த ஃபோனை கூட ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்டில் எந்த இஷ்யூஸும் கிடையாது, இயர்பட்டை கம்ஃபர்ட்டும் வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸுக்கு அது ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ இந்த இயர்பட் இப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நார்மலாக பார்த்தோன்னா ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது, மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். இன்கே இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மியூசிக் கேட்குறீங்க அப்படின்னும் போது ரெண்டு இயர்பட்டில் எந்த இயர்பட்டன் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ப்ளே ஆகும் ஒன் டைமு, திருப்பியும் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகும். ப்ளஸ் நீங்கள் நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணணுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும், ரைட் இயர்பட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும், லெஃப்ட் இயர்பட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகணும், இல்லைன்னா சாங்கோட ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி ரெண்டு இயர்பட்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களால், இந்த இயர்பட் மூலிமா நீங்கள் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸோ இல்லை ரெடியூஸோ பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து வால்யூம் ரெடியூஸ் பண்ணுன்னா உங்கள் ஃபோனை தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா இன்கேஸ் யாருனா வந்து திடீர்னு பேச வராங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று ஃபோனை வந்து இதை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் டக்குன்னு பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த இயர்பட்டோட மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு இன்கேஸ் பண்ணணுன்னா நீங்கள் இயர்பட்டை வெளியில் தான் எடுக்கணும், ஏன்னா ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அப்படி தான் இருக்குது. டக்குன்னு வந்து நம்மளால் ஒரு பாஸ் பண்ணவும் இல்லை, ப்ளே பண்ணவும் இல்லை, வால்யூமும் குறைக்கவும் இல்லை. ஸோ ஏற்பட்ட காதுலேருந்து எடுக்கிற மாதிரி தான் வருது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கால் ரிசீவ் வந்துன்னா ரெண்டு இயர்பட்டில் எந்த இயர்பட் ப்ரெஸ் பண்ணாலும் கால் வந்து அட்டன் ஆகிடும், ப்ளஸ் லெஃப்ட் இயர்பட்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வால்யூம் ஆப்ஷன் இல்லை, பட் இன்ஸ்டெட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி உங்கள் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து சில கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னா வந்து டபுள் டேப் பண்ணிட்டேன்னு கூகுள் அசிஸ்டண்ட் வந்து ஆக்டிவேட் ஆனோடனே இன்க்ரீஸ் த வால்யூம் இல்லை டிக்ரீஸ் த வால்யூம்
அப்படின்னா இன்க்ரீஸ் த வால்யூம் டு மேக்ஸிமம் இல்லை டிக்ரீஸ் த வால்யூம் டு மினிமம் இந்த மாதிரி சில கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாமலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வால்யூமை கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அதுலேயும் வந்து ஒரு சிக்கல் இருக்குது, என்னென்னா இதிலோட மைக்ரோஃபோன் குவாலிட்டி வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் நாய்ஸி சுச்சுவேஷன்ஸில் இருக்கும் போது இந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது கூகுள் அசிஸ்டண்ட் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை ரெகக்னைஸ் பண்ணாது. அதனால் அது வந்து வேறு கமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வேறு மாதிரி வந்து அதாவது கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஈச் இயர்பட்லேயும் பார்த்தீங்கன்னா 6 mm டிரைவர் யூனிட் இருக்குது. இதோட மியூசிக் குவாலிட்டின்னு சொல்லும் போது இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப மோசமான மியூசிக்னு சொல்ல முடியாது, அதேமாதிரி பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ பெஸ்ட்டுக்கும் ஆசமுக்கும் நடுவில்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதோட ஆக்சுவலாக வந்து நல்ல சவுண்ட் ஆப்டிமைசேஷன் ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் நிறைய இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா சவுண்டு ஃபுல் சவுண்டு வச்சுட்டு கேட்டிங்கன்னா அந்த சவுண்டு மொத்தமே வந்து அப்படியே அதாவது அந்த மூணு டோன்ஸ் இருக்கும். ஸோ மூணு சவுண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து அப்படியே ரஷ் பண்ண மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த சவுண்ட் கிளாரிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஆடியோ வந்து கரெக்டாக நிறுத்தி கரெக்டாக உங்களுக்கு என்ன எவ்வளோ சவுண்டு இருந்தாலும் ஆடியோ கிளாரிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த பலனும் இருக்காது. ப்ளஸ்ஸு நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்டிங்கனாலும் உங்கள் காது வலிக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பேஸுன்னு வரையில் பார்க்கும்போது உங்களுக்கு பேஸ் சாங்ஸ்லாம் வந்து கேட்கும் போது கரெக்டாக இருக்கும். பட் அட்வான்ஸ்டு பேஸாக இருக்காது. பேஸ்லாம் வந்து கரெக்டாக நார்மலாக என்ன இருக்குமோ அது கரெக்டாக இருக்குது. பட் அட்வான்ஸ்டு பேஸ் சவுண்டு இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ JBL-C100 பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு பேஸ் சவுண்டு வந்து இருக்கும். ஸோ அது பட் அந்த மாதிரி ஒரு பேஸ் சவுண்டு வந்து இதில் கிடையாது. ஆக்சுவலாக எல்லா பேஸும் சரி நார்மலாக வந்து வோக்கல்ஸும் சரி எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு இறைச்சலாக இருக்காது இந்த இயர்பட்டில். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். ஆனால் வந்து ஒரு அட்வான்ஸ்டு பேஸு எனக்கு ஃபுல்லாக ஒரு பேஸ் வந்து ஒரு பேஸ் லவர் அப்படின்றவங்களுக்கு வந்து மேபி வந்து பிடிக்காமல் போகலாம். ஆனால் வந்து நார்மலாக ஒரு யூசர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் இதோட கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இது வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் கால் பேசுனீங்கன்னா நல்லா ஜம்முன்னு கேட்கும். இன்கேஸ் ஒரு ட்ராவலிங்கில் இருக்கீங்க சம்திங் நாய்ஸியாக இருக்குது அப்படின்னும் போது சுத்தமாக கேட்காது. ஏன்னா இதில் வந்து ஆப்போசிட்டில் நீங்கள் அவங்க பேசுகிறது கேட்கும், நீங்கள் பேசுறது அவங்களுக்கு ஒன்றுமே கேட்காது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அதில் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டிலேருந்து எல்லாமே ஓகே தான். இந்த கால் குவாலிட்டியில் மட்டும்தான் இது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் வெளியிலலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இதில் பேச முடியாது. நீங்கள் ஃபோனில் வந்து நார்மலாக ஃபோனோட இயர்பீஸில் தான் நீங்கள் பேசணும். இதில் பேசுனீங்கன்னா வந்து பேசவே முடியாது. நீங்கள் நார்மலாக ஒரு நாய்ஸ் இல்லாத சுச்சுவேஷன்ஸில் கண்டிப்பாக இதில் ஒர்க் ஆகும். பட் ஒரு நாய்ஸி சுச்சுவேஷன்ஸில் கண்டிப்பாக இது ஒர்த்தே கிடையாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி. ஸோ பேட்டரின்னு பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சார்ஜிங் கேஸில் 2200 mAh பேட்டரி இருக்குது. ஈச் இயர்பட்டில் 60 mAh பேட்டரி இருக்குது. ஸோ பேட்டரி தான் இதோட பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை வெளில ஏதாவது 8 hours ஜாபில் இருக்கீங்கன்னும் போது நார்மலாக வந்து ஒரு 2 hours, 3 hours பர் டே கேட்பீங்கன்னா டெஃபினட்டாக வந்து 1 week வந்து வரும். இன்கேஸ் பர் டே 2 hours, 3 hours கேட்குறீங்கன்னா டெஃபினட்டாக 1 week வரும். ஒரு இயர்பட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து 5 hours மியூசிக் பிளேபேக் டெஃபினட்டாக கொடுக்கும். ப்ளஸ் அந்த இயர்பட்டில் இன்கேஸ் சார்ஜ் போயிடுச்சாலும் இந்த சார்ஜிங் கேஸில் 2200 mAh பேட்டரி இருக்குது. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து அப் டு 5 times வந்து நீங்கள் அதை ரீஃபில் பண்ணலாம். அதன் மூலிமா பார்க்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 1 week இருக்கும். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணும் போது நீங்கள் சார்ஜ் போடணுன்ற இதே மறந்துடலாம். ஸோ கரெக்டாக 1 week ஒன்று சார்ஜ் போடுறது ஈஸியாக சார்ஜ் பண்ணலாம் மற்றபடி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ஃபைனலாக இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் லுக்கிங் நல்லாயிருக்கு, காம்பேக்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து இயர்பட் லைட் வெயிட்டில் இருக்குது, கம்ஃபர்ட் ஃபிட்டிங்காக இருக்குது அண்ட் மியூசிக் குவாலிட்டிஸும் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இதோட பேட்டரி கெப்பாசிட்டி செம்மையாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இயர்பட்டோட மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் டச் சென்சார் கிடையாது. மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் தான், அட்லீஸ்ட் அந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டனையாச்சும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். பயங்கரமாக ஹார்டாக இருக்குது, உங்களால் ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதுவும் காதில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணுன்னா இன்னும் காது வலிக்கும் பயங்கரமாக.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து கால் குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் நாய்ஸி சுச்சுவேஷன்ஸில் கால்லாம் பேசவே முடியாது. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் இல்லாமல் சரி இன்ஸ்டாக வந்து சரி கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் வந்து இல்லாதனால உங்களுக்கு வந்து வந்து கரெக்டாக வந்து வாய்ஸ்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அவ்வளோதான். ஓவராலாக வந்து இந்த இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ் கிட்ட சொல்கிறாங்க. பட் 5000 ரூபீஸில் ஒரு பேசிக்கான ஒரு ஃபீச்சர்ஸே வந்து இல்லாத போது 5000 ரூபீஸ் கண்டிப்பாக இது ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ இயர்பட் யூஸ் பண்ணுறோன்னா கால் பேசணும், ப்ளஸ் வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் இல்லை. 5000 ரூபீஸ் இருக்கும்போது இது எதுவுமே இல்லை அப்படின்னும்போது கொஞ்சம் வந்து ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபிட்மெண்ட் நல்லா இருக்கணும், இல்லை நான் ஓரளவுக்கு நல்ல மியூசிக் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ளஸ் பேட்டரி கெப்பாசிட்டி எனக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த இயர்பட்டுக்கு போகலாம். நீங்கள் இன்கேஸ் கால்ஸ் வந்து நிறைய பேசுகிறவங்க இல்லை பேஸ் வந்து எனக்கு ரொம்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த இயர்பட் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.